ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கொண்டக்கடையில் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். மூக்கடில் வந்து நான் நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நான் காலையில் செஞ்சிட்ருக்கேன். அதில் ஊற்றுற தண்ணியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதனால் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு விட்டுருங்க. நிறைய தண்ணியே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வெயிட் போட்டு விட்டுருங்க. ஒரு 5-6 ஒரு 6 விசிலுக்கு நல்லா விட்டுருங்க. வேகட்டும். அது வேகிற டைமில் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டுமே நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ரெண்டுமே வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் வேக வச்சுருக்க கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பெருங்காய பொடி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த வெங்காயம் தக்காளிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா கடலையில் ஏற்கனவே உப்பு ஊறி இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு விடுங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹையில் வச்சு இடையில கிளறி கிளறி விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை நல்லா ட்ரையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.